யாரை கூப்பிட்டு போனா? ஈசாக்க. ஆமா, ஈசாக்க என்ன பண்ணாரு? அந்த மலை மேல கூப்பிட்டு போய் படுக்க வச்சிட்டாரு. அப்போ ஈசாக்க படுக்க வச்சுட்டு ஆபிரகாம் தாத்தா வெட்ட போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாருடைய சத்தம்? ஆமா, தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. ஆபிரகாம், உன் பிள்ளை என்ன பண்ணுது? நீ விட்டுடு. நீ என்ன பண்ணிட்ட? இதுல கூட நீ விசுவாசமா இருந்துட்ட. நீ எனக்கு விசுவாசமா இருந்து யாரை எதிர்த்த? சாத்தானே எதிர்த்த அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம தேவன் மீது விசுவாசமா இருக்கும் போது சாத்தான் பாப்பா, சாதனா நீ விசுவாசமா இருக்கியா? எப்படியாவது உன் விசுவாசத்தை என்ன பண்ற? மாத்தி போடுற. நீ ஏசப்பா மேல விசுவாசமாவே இருக்க கூடாது அப்படின்னு சாத்தான் நிறைய பிளான் பண்ணுவான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? சாத்தானுக்கு கீழ்படிய கூடாது. நீங்க யார் மேல விசுவாசமா இருக்கணும்? நீங்க தேவன் மேல, ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கும் போது நீங்க யாரை எதிர்த்து நிக்கலாம்? யாரை எதிர்த்து நிக்கலாம்? சாத்தானை எதிர்த்து நிக்கலாம். சரியா? இனிமேல் நீங்க யார் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கணும்?
பரிசுத்தர். பிசாசுக்கு நம்மை எதிர்த்து நிற்க செய்பவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சோதனையில் நம்மை விடுவிப்பவர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த. பைபிள் என்று ஒரு வசனம் பார்க்கலாமா? யோவான் 14:1, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த பைபிள் என்ன சொல்லுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணால் பார்க்க முடியாதத நம்புறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விசுவாசம். இந்த இயேசப்பாவை விசுவாசிக்க விசுவாசிக்க சாத்தானுடைய வலமையை அழிச்சிருவீங்க. நீங்கள் விசுவாசத்தினால சாத்தானை எதிர்க்கலாம். மோசே செங்கதல பிறந்தாது, தாவீது வந்து கோலியாத்த அடிச்சாரு. நம்ம எல்லா பெரிய காரியங்கள்லாம் விசுவாசிக்கும் போதுதான் செய்ய முடியும். நம்ம எல்லாரும் இயேசப்பாவை விசுவாசித்து சாத்தானை ஜெயிக்கலாமா? பறவையும் இந்த ஊருக்கு என்னைக்குதான் மழை வரும்னு தெரியல. இந்த வானத்துல மேகம் சேர்ற மாதிரியோ தெரியல, இங்க கீழே ஆத்துல தண்ணி வர மாதிரியும் தெரியல. கூடிய சீக்கிரம் பின்னாடிக்கிற மரம் செடி இலையெல்லாம் சீக்கிரத்துல விழுந்துடும். என்னதான் பண்றது? எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆனாலும் இந்த மழை வர மாட்டேங்குது. கேட்கவே மாட்றாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ம என்ன சொன்னாலும் எதுக்கும் பதில் கிடைக்கவே போறதில்லை. விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பா. யாராவது இந்த நேரத்துல வந்து விசுவாசத்தை பத்தி பாட்டு பாடுறதே? ஏய், நான் தாண்டா பாட்டு பாடுறேன். ஆமா, நான் பாடுனால உனக்கு என்னடா கஷ்டம்? டேய், இன்னொரு தடவை இதெல்லாம் சொல்லாதடா. இங்க பாடுறா, நானும் எவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், இங்க மழையே வர மாட்டேதுடா, தண்ணியெல்லாம் வறண்டு போச்சுடா, நானும் எவ்வளோலாம் ஜெபம் பண்ண தெரியுமாடா? கூடிய சீக்கிரத்துல பாரு, இந்த காடெல்லாம் அழிய போகுது. அதுக்கப்புறம் பாரு, இங்க தண்ணி இல்லாம எல்லாம் மிருகமும் சாக போகுதுடா. ஐயோ, நிறுத்துடா, சும்மா அழிய போகுது, கருக போகுது, வறண்டு போகுதுன்னு எப்ப பார்த்தாலும் சரி ஜபம் பண்ணுன்னு சொன்னேன். எவ்வளவு நாள் ஜபம் பண்ணடா? டே, நான் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுடா, எதுக்கும் பதிலே வர மாட்டேதுடா, அதனால நான் இனிமே எதுவுமே நம்ப மாட்டேன்டா, போடா. சரி சரிடா, நீ ஜபம் பண்ணியே, விசுவாசத்தோடு ஜபம் பண்ணியாடா? எப்பறா விசுவாசிக்க முடியும்? மலைய கண்ணுல பார்த்தா தானடா விசுவாசிக்க முடியும், பார்க்கவே இல்ல. டேய், விசுவாசம் வந்துட்டு சாப்பாட்டுக்காகவும் மலைக்காகவும் எல்லாம் இல்லடா. விசுவாசத்துல இருக்கிற வல்லமை உனக்கு என்னன்னு தெரியுமாடா? முதல்ல கேட்டுக்கோ, விசுவாசத்துல இருக்கிற வல்லமை சாத்தானை எதிர்க்கும்டா. தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையினாலதான்டா அவங்களுக்குள்ள எந்த பயமும் இல்லாம சாத்தானு அவ்வளோ பெரிய சாத்தான கூட எதிர்க்கிறாங்கடா. என்ன டாடிஸ், அப்படிதானே? ஆமா சொல்றாங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதானே? கடைசி காலத்துல எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. தெரிஞ்சுச்சாடா? சரி சரி, எனக்கு என்னமோ இந்த மலைய கூட சாத்தான் தான் கட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணுடா, விசுவாசத்தோட இப்ப ஜபம் பண்ணுடா. சாத்தானு
நம்ம எபிஞ்சு வைக்கணும். வேத வசனத்துல படிக்க படிக்க அந்த சின்னத்துல பரிசுத்தம் வைக்குது. ஆமால ஏசப்ப சொல்லியிருக்கார்ல, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை வச்சு சாட்சியின் வசனத்தை வச்சு ஆட்டாட்டான் ஜெயிக்கலாம். புரிந்ததை சொல்லு. என்ன குட்டீஸ், நீங்க எங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, இந்த கடைசி காலத்துல சாத்தான் கொண்டு வர எல்லா திட்டத்தையும் எதிர்த்து போராடணும், எதிர்த்து நிக்கணும்னா நமக்குள்ள என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்ப ஏசப்பா உங்க மீது நாங்க விசுவாசமா இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். காட்சன் ஜெபிக்க போறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஏசப்பா இந்த நாளை தனக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா விசுவாசம் எங்களுக்கு குத்திங்கல்ல ஏசப்பா. ஏசப்பா சாத்தானுக்கு நாங்க எதிர்த்து நிக்கணும் ஏசப்பா. angeltv.org